ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் வந்து நிறைய பேர் கேட்டது, ஸ்ரீவித்யா என்கிட்ட சொன்னாங்க, மேடம் நிறைய லேடிஸ்க்கு இது டவுட் இருக்கிறதுனால இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுங்கன்னாங்க. இந்த கண் துடிக்கிறதுனால ஏதாவது சகுனமா அது அப்படின்றன. ஏன்னா புராணத்தில் சொன்னாங்க இல்லையா, ராமாயணத்தில் வந்து சீதா அசோகவனத்தில் இருக்கும் பொழுது அவளுடைய இடது கண்ணை துடிச்சது. அப்போ வந்து அவள் வந்து உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த சூர்பனகிட்ட வந்து அவள் சொன்னான், அங்கே வந்து இருந்த பனிப்பெண்ட்ட வந்து அவள் சொன்னான், எனக்கு வந்து இடது கண் துடிக்குதுன்னொடனே அந்த பனிப்பெண் இவளை பார்த்துக்கக்கூடிய அந்த காவல் பெண் வந்து சொன்னாலாம், இடது கண் துடித்தால் உன்னை தேடி ராமன் வருவான், அது உனக்கு ஒரு சகுனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வலது கண் வந்து நமக்கு சூரியன், இடது கண் வந்து நமக்கு சந்திரன். இந்த வலது கண் வந்து சிவனாகவும் இடது கண் வந்து பார்வதியுமாக நம்மளுடைய உடம்பே வந்து ஒரு அர்த்தநாரீஸ்வரர் தான், வலது இடது அப்படிங்கிறத நம்ம பிரிச்சுக்கிறோம். ஸோ வலது கண்கள் வந்து ஆண்களுக்கு துடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இடது கண்கள் வந்து பெண்களுக்கு துடித்தால் நல்லது. இது மாறி இப்போ ஆண்களுக்கு வந்து இடது கண் துடிக்கிறதும் பெண்களுக்கு வந்து வலது கண் துடிக்கிறதும் ஐயோ ஏதோ கெட்ட சகுனம் அப்படின்றன, கணவனுக்கு ஏதாவது கெடுதல் நடக்குமா அப்படின்னு. ஸோ இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வலது கண் சிவன், இடது கண் வந்து சந்திரன். ஸோ பெண்களுக்கு வந்து இடது கண் அப்படிங்கும் பொழுது இடது பாகம் வந்து பார்வதி தேவி அப்படிங்கிறச்சே, பெண்களுக்கு இடது கண் துடித்தால் அது நல்ல சகுனம். அவங்களுக்கு வலது கண் துடிக்கும் பொழுது அவங்களினுடைய கணவரோ இல்லை அவங்களை சார்ந்த ஆண்களுக்கு வந்து ஏதாவது உடல் உபாதைகள் இருப்பதை நமக்கு அது சகுனமாக காமிக்குது அப்படிங்கிறது பெரியவர்கள் சொல்லக்கூடியது. ஆண்களுக்கு வந்து இடது கண் துடித்தால் தன் மனைவிக்கு ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளோ அல்லது ஒரு அம்மாவுக்கு, இப்போ கல்யாணம் ஆகாதவங்க அப்படின்னா அம்மா தக்கா தங்கச்சி இப்படி அவங்களுடைய இரத்த சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வரும் அப்படிங்கிறது தான் இந்த வலது கண் இடது கண் துடிப்பு அப்படின்னு சொல்கிறது. இது இந்த நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க இல்லை நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கண் துடிக்குது அப்படின்னா அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கவே கூடாது. என்றைக்காவது ஒரு நாள் திடீர்னு படப்பட படப்படன்னு துடிக்கும். இப்போ கண் வந்து நரம்பு கோளாறில் கண் இழுக்கிறதுக்கும் திடீர்னு ஒரு கண் வந்து அப்படியே படப்படன்னு துடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும், நமக்கே தெரியும் அது எப்படின்னு. ஸோ நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்காவது ஒரு நாள் திடீர்னு ஒன்று துடிக்கும் பொழுது, அப்போ நமக்கு இப்போ லேடிஸ்க்கு இடது கண் துடிக்கும் பொழுது ஏதாவது ஒரு நல்ல செய்தி நம்மளுடைய கணவனுக்கு வரலாம், இல்லை கணவனால் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வலது கண் இடது கண் துடிக்கிறதுக்கு. இப்போ இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? இப்போ லேடிஸ்க்கு வந்து வலது கண் துடிக்கக்கூடாது, அது அவங்க வீட்டு ஆண்களுக்கு ஏதாவது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சகுனம் சரியில்லையோ அப்படின்ட்டுன்னு, அது வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் நீங்கள் வந்து கோதுமை வந்து தானம் பண்ணலாம், மற்ற நாட்களாக இருந்தால் பக்கத்தில் ஏதாவது பிள்ளையார் கோயில் இருந்ததுன்னா பசும்பால் கொடுத்து நீங்கள் அபிஷேகத்திற்கு வந்து கொடுக்கலாம். இது எல்லாமே சகுனங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நமக்கு வரக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கட்டும், நமக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்து வந்து இயற்கை ஒரு மனிதனுக்கு உணர்த்தக்கூடிய சில தருணங்கள் தான். பட் இது வந்து ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கும் பொழுது அது வந்து நம்ம அது அப்ளை ஆகாது. இது என்றைக்காவது ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தால் இந்த பரிகாரங்களை நம்ம செய்யலாம். ஸோ ஜென்ரலாக வந்து இந்த இடது கண்ணோ வலது கண்ணோ துடிக்கும் பொழுது அது சுப சகுனமாக இருந்தால் நமக்கு பரிகாரம் தேவையில்லை. ஒரு அசுப சகுனமாக இருக்கும் பொழுது விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்தாலே போதுமானது தான். ஸோ நமக்கு வந்து ஒரு பகல் நேரத்தில் அந்த மாதிரி இருந்தால் சாயந்தரம் கொண்டு போய் கொடுங்க, இல்லை நமக்கு ஏதாவது ஒரு சாயங்கால வேலை நைட்டு வேலையில் அந்த மாதிரி ஒரு கண்கள் துடிக்கிறது நமக்கு மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா பொழுது விடிஞ்சு நம்ம போய் பிள்ளையாருக்கு வந்து பண்ணலாம். ஸோ விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்தால் இதுக்கு வந்து ஒரு தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லலாம், இல்லை இந்த சகுனம் வந்து நமக்கு மனசை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கும், நல்ல இறைவனுக்கு செய்யும் பொழுது ஒரு மனசுக்கு நிம்மதி தான். ஆஸ் யூஷுவல் இது எல்லாமே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்டப் ஆகிறதுக்கு தான், நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை உருவாக்கி கொள்வதற்கான விஷயங்கள் தான். ஏன்னா சில பேர் இது வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட ரொம்ப பயந்துக்கிட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய விதி பயனை யாராலையும் மாற்ற முடியாது. பட் இந்த சின்ன விஷயங்கள் வந்து நம்ம ஏன் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு நம்பிக்கை, நம்ம இறைவனுக்கு இது செய்தால் அந்த தோஷம் நமக்கு நிவர்த்தி ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்காக நம்ம செய்வது தான். அதனால்
இது நீங்கள் செய்யாட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. பட் இன் ஜென்ரல் லேடிஸ் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டு, ஒரு இமோஷ்னலாக நம்ம வந்து பயப்படுவோம். அதனால் இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் பெரியவர்கள் சொல்லி வைத்தது, நாமளும் அதை கடைபிடிக்கலாம். மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல பதிவோடு சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.